எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களை தாங்கி சுமக்கும்படி வருகிறார். சங்கீதம் 94:18 படி என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்லுகிறான். ஆங்கில வேதாகமத்தில் அழகாக இருக்கிறது, உமது பாசம், உமது நேசம், உமது அன்பு என்னை தாங்குகிறது. சுவாமி, உமது அன்பு என்னை தாங்குகிறது. எப்படிப்பட்ட அன்பு! மாறாத அன்பு. இன்னும் அன்ஃபெயிலிங் லவ், ஒரு நாளும் தவறாத அன்பு, தவறாத அன்பு, தவறவே தவறாது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, சறுக்கி விழுகிறேன், பாவத்தில் விழுகிறேன், இல்லை என்றால் உலக இச்சைகளில் விழுகிறேன், இல்லை என்றால் உலக பாடுகளினால் விழுகிறேன், பொல்லாத மனிதர்களின் துரோகத்தினால் விழுகிறேன், பிசாசின் உபாதைகளினால் விழுந்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கதறும் பொழுது, ஆண்டவருடைய தவறாத அன்ஃபெயிலிங் லவ் வந்து உங்களை அப்படியே தூக்குகிறது, அப்படியே உயர்த்துகிறது. என்னுடைய வாழ்விலே 43 வருடங்களாக அதை பார்த்து வருகிறேன். ஒவ்வொரு முறையும் தூக்கி நிறுத்துகிறது. 2 மடங்கு பாக்கியம் அதன் பிறகு வருகிறது. உங்களுக்கு அது வரும். இன்று அந்த மாறாத அன்பு, தவறாத அன்பு, நெவர் ஃபெயிலிங் லவ் உங்களை உயர்த்த போகிறது. தைரியமாக இருங்கள். ஏன் தெரியுமா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, எதனால் உண்டாகிற அன்பு? ரோமர் 5:8 வாசித்து பாருங்கள். நாம் பாவிகளாக இருக்கேன், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை, அந்த பாசத்தை, அந்த தவறாத அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, பாவிகளாக இருந்திருக்கிறோம், ஆனால் அந்த பாவிகளாக விழுந்து கொண்டிருக்கும், அழிந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே கிறிஸ்து வந்து நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவத்திற்கு பரிகாரத்திற்கு ஒரே வழி தெய்வத்தின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அந்த புனித இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இன்றும் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. நாம் ஆண்டவனே உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது, பாவத்தின் சாபத்திலே விழுந்து கொண்டிருக்கும் நம்மை தூக்கி நிறுத்த அவருடைய இரத்தம் வந்து நம்மை கழுவுகிறது, பாவத்தை நீக்குகிறது, இந்த பாவத்தின் பாரம் நீங்குகிறது. நாம் கர்த்துடைய பிள்ளைகளாக எழும்பி நிற்கிறோம், கர்த்துடைய மகனாக மகளாக எழும்பி நிற்கிறோம். அன்பு, இயேசுவின் அன்பு, தவறாத அன்பு நம்மை தூக்கி நிறுத்துகிறது. இந்த அன்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த அன்பிற்குள் ஓடி வந்து நாம் அவரோடு இணைந்து கொள்வோம். இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, உபத்திரவம் இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, பசி இருக்கிறது, நிர்வாணம் இருக்கிறது, நாசமோசம் இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, தவறாத அன்பை காண்பிக்கிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு அவருடைய அன்பை கொடுத்து 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 நம்மை உயர்த்துகிறார். என்னால் வாழ முடியும், இயேசு எனக்கு உதவி செய்வார், அதற்காக அவர் பாடுபட்டு இருக்கிறார் என்று சொல்கிறோம். அவர் வந்து நம்மை உயர்த்துகிறார். 43 வருஷம் என் வாழ்க்கையில் அது நடந்தது. என் தாய் இன்றும் கூட சொன்னார்கள், நீ இளம் வாலிபனாக இருக்கும் பொழுது எவ்வளவு கோபம், எவ்வளவு அகங்காரம் இருந்தது. இயேசுவை அறியாதவனாக, இயேசுவை பற்றி கொள்ளாதவனாக நீ இருந்தாய். ஆனால் ஒரு கூட்டத்திலே உன் தந்தை பேசின பொழுதோ இயேசுவின் அன்பு உன் உள்ளத்தை நிரப்பியது. நீ தரையிலே விழுந்து அழுதாய், உன் பாவங்களுக்காக அழுதாய். இயேசுப்பா, என்னை உமது பிள்ளையாக மாற்றும், அந்த அன்பு பயங்கரமான அன்பு, அந்த அன்பிற்குள் ஓடி வருகிறேன் என்று சொல்லி அழுதாய். எல்லாரும் உன்னை பார்த்து திகைத்து போனார்கள். ஆனால் நீ எழுந்த பொழுதோ இயேசுவின் பிள்ளையாக எழுந்தாய். இந்த 43 வருடங்கள் இயேசுவை உன் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய காரியம். ஆம் பெரியமானவர்களே, ஆண்டவருடைய தவறாத அன்பு, நேசம், பாசம் இன்று உங்களை நிரப்புவதாக. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும்
அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 அதை வாசிக்கிறோம். மனம் கலங்காதிருங்கள், என்றும் ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள், அவருடைய அன்பிற்குள் ஓடி வாருங்கள். உங்களை தவறாத அந்த அன்பினால் தூக்கி நிறுத்தி உங்களை வாழ வைப்பார். இயேசுப்பா அப்படியே முத பிள்ளைக்கு செய்ய சுவாமி, அப்படியே செய்யும் அப்பா, அனைத்து கொண்டு ஆசீர்வதி. தவறாத முத அன்பினால் அவர்களை நிரப்பி வாழ வை. இன்றிலிருந்து இழந்தவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபை செய். உபத்திரவம் வேண்டாம், கொள்ளை நோய் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், இழப்புகள் வேண்டாம், பண கஷ்டம் வேண்டாம், அவமானம் வேண்டாம், தவறான குற்றச்சாட்டுகள் வேண்டாம். சந்தோஷமாய் முத ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கும்படி முத பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அவள் மீது வைத்து ஜெபிக்கிறோம். க்ஷய ரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் கஸ்தூரி, இயேசு உங்களை சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். பாலின், கத்தருனை சுகமாக்குகிறார். ஆண்டவருடைய கரம் இளம் வயதிலே உன் மீது இறங்குகிறது. நீ ஆண்டவரை தரிசிப்பாய், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாய், அவருக்கு சேவை செய்வாய். பாலின், கத்துடைய கரம் உன் மீது இறங்குகிறது. எல்லா மரணத்தின் வேரையும் ஆண்டவர் அறுத்து போடுகிறார். மரண அறிகுறிகள் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள் இறங்குகிறது, உன்னை உயிர்ப்பிக்கிறது. சமாதானத்தோடே வாழும்படி வழி செய்கிறார். இயேசுப்பா ஆனந்த தைலத்தினால் நமது பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதி. இந்த நாள் ஆசீர்வாதமாய் நமது பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இழந்தவைகள் எல்லாம் 2 மடங்கு திரும்புக வருகிறதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.